சேலம் மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியை சத்தியப்பிரியா டூ வீலரில் புளியங்குறிச்சி வீரகனூர் செல்லும் வளைவு பாதையில் திரும்பும்போது எதிரே வந்த மற்றொரு தனியார் பள்ளி வாகனம் மோதியதில் அதே இடத்தில் ஆசிரியை இறந்ததைத் தொடர்ந்து உறவினர்கள் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் தீபக் வழங்க கேட்போம். அரவிந்த் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். அரவிந்த் வணக்கம். ஆத்தூர் தலைவாசல் அருகே வீரனூர் எஸ் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன் விவசாயி. இவரது மகள் சத்தியப்பிரியா இவர் சிறுபாக்கம் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த செல்லுமணி என்ற திருமணம் நடந்தது. தற்போது அவருடைய கணவர் வந்து வெளிநாட்டில் வேலை செய்து வருவதால் இன்று காலை சத்தியப்பிரியா அவரது உறவினர்கள் வீட்டுக்கு சுப்பிரமணியில் சென்று முடித்துவிட்டு தந்தை வீட்டுக்கு ராமநாதபுரத்திற்கு தனது இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது புளியாங்குறிச்சி வீரனூர் செல்லும் வளைவு பாதையில் திரும்பும்போது எதிரே வந்த தனியார் பள்ளி பேருந்து எதிர்பார்த்த விதமாக மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தில் வந்த சத்தியப்பிரியாவின் தலை மீது பேருந்து முன் சக்கரம் ஏறி சம்பவ இடத்திலேயே தலைநசுக்கு பெண் உயிரிழந்தார். தகவல் இருந்த பெண்ணின் வீட்டால் பெண்ணின் உடல் எடுக்க விடாமல் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து திடீர் சாலை முறையில் ஏற்பட்ட உறவினர்களிடம் ஆத்தூர் காவல் துணை கண்காணிப்பாளர் நாகராஜ் தலைமையிலான போலீசார் இறந்த பெண்ணின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலைகளை கைவிட விட்டு அவருடைய பிரேதத்தை கைப்பற்றி ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் சிறிது நேரம் பகுதியில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி அரவிந்த்.